கொண்டிருப்பது உங்கள் அற்புட ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புட ரேசு டிவியோட பவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு காட்டுகின்ற நம்பிக்கையின் வார்த்தைகள், நாம் அனைவரும் வாழ்விற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனெனில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே நம்மை பார்த்து அருமையாக கூறுகின்றார், உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகமாட்டார். வாழ்வு உயிர்ப்பு, அத்தோடு வாழ்வையும் உயிர்ப்பையும் தருகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்கின்ற நாம் அனைவருமே என்றும் வாழும் மக்களாக இறை வாழ்வில் நிலைத்திருப்போம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு தேவையாக இருக்கின்றது. இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கின்ற நாம் அனைவரும் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாக ஆறுதல் தரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளினால் புது வாழ்வு பெற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஐந்தாவது தவக்கால ஞாயிறு இதை நம்மைக்கு இன்று அருமையாக இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சுட்டி காட்டுகின்றது. ஆம், இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய மூன்று வாசகங்களையும் ஒன்றாக வைத்து பார்க்கும் பொழுது வாழ்வு என்பது இறைவனின் கொடை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த வாழ்வை வாழ நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ நாம் தவறும் பொழுது இறைவன் நமக்கு உறுதுணையாக நெறியாளராக வழிகாட்டியாக அவரே உயிர் தரும் வள்ளலாக வருகின்றார். இன்றைய முதல் வாசகம் எசேக்கியேல் நூலிலிருந்து நமக்கு வாசிக்கப்பட்டது. அந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற அடிப்படையான கருத்து என்னவென்றால், தங்களுடைய குற்றங்களினால் இஸ்ராயேல் மக்கள் இறைவனிடமிருந்து விலகி இருக்கும் பொழுது ஆண்டவராகிய கடவுள் அவர்களை தண்டிக்கின்றார். அவர்களது குற்றங்களுக்காக, நம்பிக்கையற்ற வாழ்க்கைக்காக, பாவ தருணங்களுக்காக அவர்கள் அடிமைகளாக பாபிலோன் நாட்டிற்கு அடிமைகளாக செல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றார். அத்தகைய சூழ்நிலையில்தான் இறை வாக்கினர் எசேக்கியேல் 597 கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பு உள்ள ஆண்டிலே இவ்வாறு துன்பத்திற்கு ஆளாகி சொந்த நாட்டை விட்டு அல்லலிலே இருக்கின்ற மக்களுக்கு ஆறுதலாக கூறுகின்ற ஒரு அருமையான காட்சி முதல் வாசகம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுதல் என்ற காட்சி இறைவாக்கினர் எசேக்கியேலின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, பயனற்ற எலும்புகள் மீண்டும் ஒன்றாக சேர்க்கப்பட்டு புது வாழ்வினை இறைவன் நமக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றார். இந்த முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்ற இன்னொரு அருமையான அடிப்படையான கருத்து என்னவென்றால், இறைவன் புது வாழ்வினை கொடுக்கின்றார். கல்லறை, சோகம், வாழ்வு என்ற மூன்று வார்த்தைகளுமே இன்றைய மூன்று வாசகங்களில்
வெவ்வேறுபட்ட வகையில் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. காரணம் என்னவென்றால், வாழ்வு முடியும் பொழுது கல்லறை, அதனால் ஏற்படுகின்றது சோகம். அதிலிருந்து விடைபெறுகின்ற நாம், விடுதலை பெறுகின்ற மக்கள் நாம் அனைவரும் உயிர்ப்பினை பெறுகின்றோம் என்பதை எடுத்துக்காட்ட இந்த முதல் வாசகம் உயிர்ப்பினை பற்றி பேசாவிட்டாலும் உலர்ந்த எலும்புகள் ஒன்றாக இணைந்து பொது வாழ்வினை தரும், புத்துயிராக வரும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. இரண்டாம் வாசகம் ரோமையருக்கு எழுதிய நூலிலே அந்த திருமுகத்திலே புனித பவுல் அடியார் ஆவிக்குரிய வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும், ஊன் இயல்புக்கு உரிய வாழ்வு எவ்வாறு இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி, ஆவியின் மக்களாக நாம் மாறினால் சாவினால் நமக்காக மரித்து உயிர்த்த ஆண்டவரே நமக்கு உயிர்ப்பினை தருவார் என்று கூறுகின்றார். முதல் வாசகத்திலே பொது வாழ்வு, அந்த வாழ்வானது கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நமக்கு கிடைக்கும் என்பதை சுட்டிக்காட்டி, அதை பெற ஆவியின் ஆற்றலை பெற்ற மக்களாக, ஆவியின் மக்களாக வாழ நம்மை அழைக்கின்றார் புனித பவுல் அடியார். இன்றைய நற்செய்தி அருமையான பகுதி லாசரின் உயிர்ப்பு. இதை பற்றி எண்ணற்ற எண்ணங்கள், சிந்தனைகள், ஞானங்கள் நாம் பெறலாம். அடிப்படையாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றுதான், இறைவன் தன் மகனின் மூலமாக நமக்கு உயிர்ப்பினை தர எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார். இறையேசு அன்புக்குரியவர்களே, நற்செய்தியை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். இந்த நற்செய்தியின் பகுதியிலே நாம் முக்கியமாக பார்க்கின்றது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, லாசர், அவருடைய குடும்பம், மரியாள், மார்த்தா. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தரும் வள்ளல் என்பதை இந்த நிகழ்விலே தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள, இறைவன் இந்த ஏறக்குறைய மூன்று நபர்களை, லாசர் உயிர்ப்பற்றவராக இறந்தவராக இருந்தாலும் கூட அவருடைய பகுதியும் முக்கியமாக இருக்கின்றது. மார்த்தாள், மரியாள் தங்களுடைய சகோதரர் இறந்து விட்டார் என்பதை அறிந்து கொண்டவன் அதற்காக மனம் வருந்தி சோகத்திலே இருக்கும் சமயத்திலே அவர்கள் கூறுகின்ற வார்த்தைகள், இவை அனைத்துமே இந்த சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இக்கட்டான காலத்திலே நமக்கு பல வகையான உண்மைகளை நமக்கு சிந்தனைகளாக தருகின்றன. படித்தோம், மார்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றார் என்பதை அறிந்தவுடன் விரைந்து அவரை நோக்கி செல்லுகின்றார். கண்டவுடன் கூறுகின்றார், ஆண்டவரே நீர் இங்கிருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா தொற்று நோயினால் உலகத்திலே இருக்கின்ற அனைத்து மக்களும் நம்முடைய உள்ளத்திலே உணர்கின்ற உணர்வு இதுதான். ஏன் இறைவன் இத்தகைய ஒரு தொற்றை உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கொடுக்க வேண்டும்? இறைவன் நம்மை வெறுத்து விட்டாரா? தன்னுடைய அனைக்கும் கரத்தை, தன்னுடைய பராமரிப்பை நமக்கு கொடுக்க மறுத்து விட்டாரா? அதனால் நமக்கு இத்தகைய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதா என்ற கேள்விகளை உள்ள அளவிலே அல்லது வெளியிலே இறைவனை நோக்கி நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மார்த்தாளின் உணவும் அதுதான், ஆண்டவரே நீர் இங்கு இருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான். அப்பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கூறுகின்ற அருமையான ஆறுதலான வார்த்தைகள், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, ஏனெனில் உன்னுடைய சகோதரன் இறக்கவில்லை, உறக்கத்தில் இருக்கின்றான். அதே நிலையிலே மரியாள், என்றுமே இயேசுவோடு ஒன்றாக இருந்தவர், அவர் பேசாவிட்டாலும் அவருடைய எண்ணங்களும் கருத்துக்களும் ஆண்டவரிலே பயன், ஆண்டவரிலே இருக்கின்றது.
The focus what Martha makes is out of human weakness. The focus which Maria makes out of the focus which she has on our Lord Jesus Christ. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நமக்கு இருக்க வேண்டிய மனப்பான்மை என்னவென்றால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடன் இருக்கின்றார். அவர் எல்லா வகையான புதுமைகளின் மூலமாக கட்டாயம் காப்பார் என்ற உணர்வு. அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டு நபர்களின் சாவை அணுகுமுறையை பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் இவை. சாவு வாழ்க்கையின் ஒரு நியதியாக இருக்கும் உள்ளது, ஆனால் அர்த்தம் உள்ளதாக இருக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் இருக்கும் பொழுது சாவை வென்றுவிடலாம் என்ற உணர்வு நமக்கு, விசுவாசம் நமக்கு தேவைப்படுகின்றது. மூன்றாவதாக, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்? இவர்கள் அனைவரும் பேசியதை கேட்டு இறுதியிலே கல்லறைக்கு செல்லுகின்றார். செல்வதற்கு முன்பாக அவரும் முழு மானிடன் என்பதை எடுத்து காட்டுவதற்காக தன்னுடைய சோகத்தை தன்னுடைய அழுதல் மூலமாக காட்டுகின்றார். கூடியிருப்போர் வியப்பு அடைகின்றனர். லாசர் மீது பற்று வைத்தவர் எவ்வாறு அழுகின்றார் என்று பாருங்கள் என்று கல்லறைக்கு அருகிலே சென்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நமக்கு இன்று மிகவும் தேவையாக இருக்கின்றது. கல்லறை ஒரு குகையாக இருக்கின்றது. அந்த கல்லறை குகையை மூடிய கல்லை அகற்ற சொல்லுகின்றார். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நோக்கி இறை வார்த்தையின் மூலமாக, அருட்சாதனங்களின் மூலமாக, ஏன் இத்திருப்பலியின் மூலமாக நம்மை நோக்கி வந்து உனக்கும் எனக்கும் உள்ள அந்த தடையை நீ அகற்று, அந்த கல்லை புறத்திலே தள்ளு என்று அழைப்பு விடுக்கின்றார். மார்த்தாள் கூறுகின்றார், என்னுடைய சகோதரன் இறந்து 4 நாட்கள் ஆகிவிட்டது, நம்மிலே பலர் இதை வேறுபட்ட விதத்திலே கூறலாம், 25,000 பேர் ஏற்கனவே இறந்து விட்டார்கள் இந்த கொடூர தொற்றினால், ஏறக்குறைய 5.5 லட்சம் மக்கள் உலகத்திலே இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், இச்சமயத்தில் என்ன செய்ய முடியும் என்ற விசுவாசத்தை பெறாத ஒரு வார்த்தையை நாமும் மார்த்தாளை போன்று கூறலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அச்சமயத்திலே மார்த்தாள் கூறிய வார்த்தைக்கு அதிக மதிப்பு கொடுக்காமல் என்ன கூறுகின்றார்? கல்லறையை பார்த்து, லாசரை பார்த்து கூட்டு, எழுந்து வெளியே வா. Get up and come out. It is there we find the profound meaning of our present situation in which God comes to us to help us to face the challenge, to come out of the challenge, my dear brothers and sisters. He is there always with us to help us, to guide us, to save us, to encourage us, and make us feel that we are comforted in spite of all our present tribulations, problems. லாசரை பார்த்து கூறுகின்றார், எழுந்து வெளியே வா. உயிர் மேல் அதிகாரம் கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது என்று நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமோ, நமக்கும் அத்தகைய ஆறுதலான வார்த்தை பொருள் உள்ளதாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் இந்த தொற்று நோய் தாக்கத்தினால் நாம் உள்ள அளவிலே, ஆன்மீக அளவிலே, குடும்ப அளவிலே, அல்லது உடல் அளவிலே நாம் ஒரு தீய தாக்கத்தை பெற்றிருந்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து கூறுகின்றார், எழுந்து வெளியே வா. லாசரை போன்று நாம் அனைவரும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வெளியே வர வேண்டும். வெளியே வரும் பொழுது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு
நிபந்தனையை ஒரு கட்டளை இடுகின்றார். அவருடைய உடம்பிலே இருக்கின்ற அனைத்து கட்டுக்களையும் அவிழ்த்து விடுங்கள் என்று. அன்புக்குரியவர்களே, அத்தகைய சூழ்நிலையில் லாசர் இருந்த காரணத்தினால் தன்னால் தன்னுடைய உயிரை பாதுகாக்க இறைவன் விரும்பினாலும் அங்கு கூடியிருக்கின்ற மக்களின் உதவி தேவை என்பதை உணர்ந்து புரிந்து அவனது கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள், உண்ண உணவு கொடுங்கள் என்று கூறுகின்றார். இதே சூழ்நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மிலே பலர் தவறாக ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நான் நன்றாக இருக்கின்றேன், என்னிடம் இந்த தொற்று நோய் வரவில்லை, ஏன் நான் சாலையிலே செல்லக்கூடாது, நான் எதையும் செய்ய எனக்கு சுதந்திரம் கிடையாதா? அன்புக்குரியவர்களே, இன்று நீங்கள் சொல்லலாம், நாளை உங்களுடைய நிலைமை மாறக்கூடும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செய்கையும் ஒவ்வொரு தியாகமும் இன்று உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிறருக்கும் தேவையாக இருக்கின்றது. By being obedient to the order of 144, we are saving ourselves and saving all those people who are around us. In that way, God calls us, like He asked the people, unbind him. So He is calling you and me to collaborate with the government, central and state government, to seclude yourself to get out of the sickness. That is very much we are need of it today. Unbinding him and let him go. அன்புக்குரியவர்களே, இச்சமயத்திலே என்னுடைய உள்ளத்தில் எழுகின்ற ஒரு சாதாரணமான கருத்து, ஏற்று பில் கேட்ஸ் என்ற உலகிலே பெரிய பணக்காரர் இன்று சமுதாயத்தை உலகத்தை தாக்கிய அந்த கொரோனா தொற்று நோயை பற்றி அவர் கூறுகின்ற கருத்து என்னுடைய உள்ளத்திலும் எழுந்திருக்கின்றது. இந்த நோயை வெல்வதற்காக சோதனைகளை நடத்த பல கோடி பண உதவிகளை செய்த அவர் 14 எண்ணங்களை நமக்கு கொடுக்கின்றார். அந்த 14 எண்களிலே என்னை பொறுத்தவரையிலே 3 எண்ணங்கள் இன்றைய நற்செய்திக்கு பொருத்தமாக இருக்கின்றது. இன்றைய வாசகங்களுக்கு சாவு நோய் எல்லோருக்கும் சமம். The equality which we find in sickness. இந்த தொற்று நோய் பணக்காரரை விட்டுவிடவில்லை. இந்த தொற்று நோய் அரசியல்வாதிகளை விட்டுவிடவில்லை. இந்த தொற்று நோய் மத தலைவர்களை விட்டுவிடவில்லை. இந்த தொற்று நோய் நாட்டை ஆள்பவர்களை விட்டுவிடவில்லை. அரண்மனையில் இருப்பவர்களை விட்டுவிடவில்லை. இந்த நிலையிலே அந்த நோயானது எல்லோருக்கும் சமமாக இருக்கின்றது. நற்செய்தியும் சரி, 2 வாசகங்களும், சாவு என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இயல்பு சமம் என்பதை எடுத்து காட்டுகின்றது இந்த நோயும். இரண்டாவது, பில் கேட்ஸ் சொல்வது, We are all interconnected. What affects one person in the society, it affects another person in some way or other. இதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. எதற்கு 1 மீட்டர் தூரத்தை நாம் கொடுத்து பேச வேண்டும்? Whether we like it or not, we are all connected as the children of God. So we cannot say, the sickness has come to that man, it will not come to me. You cannot say, whether you like it or not, you could be very well affected in the course of that time. And thirdly, our true work in the society today is not our job to earn money, to increase our wealth, but rather to look after each other. இதைதான் இன்றைய 3 வாசகங்களும் அருமையாக கூறுகின்றது. நற்செய்தியிலே நான் கூறியது போன்று லாசர் உயிர்த்த பின் அவன் வாழ்வு பெற அவனுடைய கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள். அன்பைண்ட் ஹிம் அண்ட் லெட் ஹிம் கோ
That is the duty of each and every one. It's not merely our duty in the society to earn money, but to look after each other equally. எனவே இறையசில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியும் ஏனைய வாசகங்களும் இன்றைய சூழ்நிலைக்கு நமக்கு பெரும் உதவியாக வருகின்றது. உலக அளவிலே மனிதத்தை தாக்கி கொண்டிருக்கின்ற இந்த பேரிடர் நம்மிலிருந்து விலக வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றாக கடவுளின் பிள்ளைகள் என்பதை உணர வேண்டும். வாழ்வழிக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொது வாழ்வினை நமக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றார். அந்த பொது வாழ்வினை பெற வேண்டுமென்றால், நிலையான வாழ்வை நாம் அடைய வேண்டுமென்றால், அவரில் நாம் முழு நம்பிக்கையை பெற்றவர்களாக மரியாவை போன்று we have to focus ourselves on Jesus Christ, not on anything else. We have to collaborate. We have to follow the rules and regulation, order of the country, so that we could love our country, we could live peacefully, and we could save our own life, the life of the other people. இன்றைய திருப்பலியிலே உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று கூறிய ஆண்டவரின் ஆறுதலான வார்த்தைகள் நமக்கு உதவி புரிந்து இன்று மட்டுமல்ல வருகின்ற நாட்களிலே அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமது உயிரை காக்க, உயிரை வளப்படுத்த உண்மையான அன்பு நிறைந்த தியாகம் வாழ்க்கையை தர என்றுமே காத்து கொண்டிருக்கின்றார் என்ற உணர்வுடன் இப்பலியிலே நமக்காகவும் யார் யாருக்கு நம்முடைய ஜெபங்கள் இன்று தேவையோ, முக்கியமாக இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக, அவர்களுக்காக உதவி புரிய பணிபுரிய போராடி கொண்டிருக்கின்ற அனைத்து பணியாளர்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபித்து ஒரே குடும்ப உணர்வுடன் இறைவனின் மக்களாக, விசுவாசத்தின் சின்னங்களாக, கிறிஸ்துவின் சீடர்களாக இப்பலியிலே பங்கு பெற அன்புடன் அழைக்கின்றோம். ஆமென். இந்த திருப்பலியை உங்கள் இல்லத்திற்கு வர செய்த அற்புத ஏசி தொலைக்காட்சி நண்பர் நெல்சன் அவர்கள் அருமையான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் பணி என்றும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இறைவன் நீங்கள் செய்கின்ற இப்பணியை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இந்த நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.